நமசிவாயத்தோட வடக்கு மாசனமாய் ஆண்டு சுள்ளையாண்டவத்திற்கு பகவதி கண்ணுடைய பரிவார வணக்கம். யூடியூப்ல இருக்கிற நண்பர்கள், ஃபேஸ்புக்கில் இருக்கிற, வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நமசிவாய வாழ்க. ஒரு நல்ல செய்தி, என்னுடைய யூடியூப்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு இருக்கேன். நம்முடைய ஐயன் சிவபெருமான் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்துக்கு இங்கேருந்தே நடந்து போகலாம் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். கன்னியாகுமரியிலேருந்து காசி வரைக்கும் நடைபயணம் மேற்கொள்ளலான்னு இருக்கிறேன். பொன்னருளால் அவன் தாள் வணங்கி எத்தனை நாளாகவும் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் நடை வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவும் இறைவனுடைய தரிசனத்துக்காகவும் பகவதி கன்னியாகுமரியில் சாமி கும்பிட்டுட்டு குமரி பகவதி அம்மனுடைய தரிசனம் பண்ணிட்டு குமரியிலிருந்து காசி வரைக்கும் நடைபயணம் போயிருக்கிறார். ஏன் இதை முன்னக்குட்டி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகிறது வரைக்கும் நடைபயணத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தையும் நமது சமூக வலைத்தளங்களில் பரிமாறப்படும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4500 பேருக்கிட்ட நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் சின்னதாக ஒரு உதவி பண்ணணும். நம்ம சிவாய வாழ்க்கை. இந்த பயணத்தின் போது போடக்கூடிய வீடியோலாம் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் மெம்பர்களுக்கு தெரிய வைங்க. இங்கேருந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் முன்னாடி நடந்து போயிருக்காங்க, இறையொருள் பெற்றவங்கள்லாம் நடந்து போயிருக்காங்க. அது மாதிரி இறைவனுடைய அருளால் தோவாளையிலிருந்து பகவதி தோவாளை வடக்கு மாசான மாயாண்டி சுள்ளையாண்டவர் தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து நேராக குமரி பகவதி அம்மனுக்கு போய் குமரி பகவனை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து காசி விஸ்வநாதருடைய ஆலயத்துக்கு பயணம் செய்ய இருக்கிறார் விரைவில். அதனுடைய வீடியோக்களை தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம், நடந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கோம், எந்தெந்த ஆலயங்கள்லாம் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு என்னோட நீங்கள் பயணிக்க போகிறீங்க. இந்த ஜென்மத்தில் நான் எடுத்த அவதாரத்தில் உள்ள பயனை தேடி அந்த விஸ்வநாதருடைய ஆலயத்துக்கு செல்ல இருக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க போகிறீங்க. இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லா நலனும் வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சிவாயம் வாழ்க்கை நடைபயணம். இடையில் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டுனா நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட யூடியூப் வழியாக சொல்லுவேன். நமசிவாயம் வாழ்க்கை. தோவாளை வடக்கு மாசனமாயாண்டி சுள்ளையாண்டவர் திருக்கோயிலில் பகவதி கண்ணன் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார், நடைபயணம் நடக்க இருக்கிறார். நமசிவாயம் வாழ்க்கை. தோவாளை வடக்கு மாசனமாயாண்டி சுள்ளையாண்டவர் திருக்கோயில் பகவதி கண்ணன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நமசிவாயம் வாழ்க்கை. போடக்கூடிய வீடியோலாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை எத்தனை கிலோமீட்டர் நம்ம கடந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். நம்ம சிவாயம். நம்மளுடைய நோக்கம் என்பது எதற்காக இந்த பயணம்னு சொன்னால், இறைவனை தரிசனம்ன்றதுக்கு இந்த உடல் எவ்வளவு கஷ்டப்படுறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பயணத்துடைய நோக்கம். உடலை வருத்தி இறைவனை கும்பிட வேண்டுமா என்று நினைக்கலாம். இது உடலை வருத்துவது மட்டுமில்லை, மனதை பக்குவப்படுத்துவதும் கூட. நம்ம சிவாயம் வாழ்க. பயணிப்போம். இது ஆன்மீக பயணம், பல அற்புதங்களை உள்ளடக்கிய பயணம். நம்ம சிவாயம் வாழ்க.